தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வர்றவர் தான் சூர்யா. சமீபத்தில் வெளியான விக்ரம் படத்தில் இவர் நடிச்சிருந்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் மக்கள்கிட்ட ஏக போக வரவேற்பு பெற்றதோட மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட வெற்றிக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சது. இந்த படத்தை தொடர்ந்து பாலாவோட இயக்கத்தில் நடிக்க சூர்யா தயாராகி இருக்காரு. இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்சிட்ட நிலையில் அடுத்த கட்ட ஷூட்டிங்கை ஜூலை மாதம் கோவாவில் தொடங்க இருக்காங்க. இதனால் இப்போ கிடச்சிருக்க ஓய்வு நேரத்தில் வெளிநாட்டுக்கு சுற்றுலாவுக்கு போயிருக்காரு சூர்யா. மத்திய அமெரிக்காவில் இருக்க கோஸ்டாரிக்காவுக்கு மனைவி ஜோதிகா, மகள் தியா, மகன் தேவ் போன்றோர் கூட சூர்யா சுற்றுலாவுக்கு போயிருக்காரு. அங்கே இருக்க சுற்றுலா தலங்களை ஜோடியாக குடும்பத்தோடு சுற்றி பார்த்த சூர்யா மனைவி மற்றும் மகள் கூட காட்டுக்குள்ள சாகச பயணமும் மேற்கொண்டிருக்காரு. அங்கே பல சாகச விளையாட்டுகளையும் விளையாடி இருக்காங்க. அங்கே எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ஒன்றா தொகுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க ஜோதிகா. அந்த பதிவில் புறாவிடான்ற வார்த்தையையும் குறிப்பிட்டிருக்காங்க. புறாவிடானா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பானிஷ் மொழியில் புனிதமான வாழ்க்கைன்னு அர்த்தம். மேலும் தான் பதிவிட்டிருக்க இந்த வீடியோவை தனது மகள் தியா தான் எடிட் பண்ணதாகவும் ஜோதிகா குறிப்பிட்டிருக்காங்க. சூர்யாவோட மகள் தியா இப்போ 10ஆம் வகுப்பு படித்து முடிச்சிருக்காங்க. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இவங்க 95% மேலே மதிப்பெண் பெற்றிருந்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது.